ஹாய், ஹலோ, வணக்கம், குட் மார்னிங். இன்னைக்கு காலையில் சண்டேவை ஒரு காஃபியோட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தரணுங்க எழுந்தாச்சு, எழுந்துச்சு காலையில் கொல்லையில் வேடிக்கை பார்த்துட்டு உக்காந்தாச்சு. கொல்லையில் வந்து பொக்லின் வந்து காவேரி ஆற்றை வந்து கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த ஆற்று சைடெல்லாம் ஃபுல்லாக கிளீன் பண்ணி மறுநாள் தண்ணி விட்டுருந்தாங்க. இவன் பூஸ்ட் குடித்தான், அதான் சொல்லிட்டு சிரிக்கிறான். நல்ல வாக்கையெல்லாம் ஓரளவு கிளீன் பண்ணிவிட்டு இதெல்லாம் நல்லா ஆழப்படுத்தினாங்க. ஆழப்படுத்திட்டு தண்ணி போர்ஸுக்கு தண்ணி காவேரி யாரும் தண்ணி திறந்து விட போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வந்து போர் தண்ணி தான் விட்டுருக்காங்க. நல்லா ஃபுல்லாக வயல் ஃபுல்லாக போகுது. அந்த வாக்கே ஃபுல்லாக நல்லா காற்றடிக்குது. நின்று வேடிக்கை பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. பசங்களுக்கு அப்படியே வாக்கையெல்லாம் காட்டுறேன் பாருங்கள். எப்படி க்ளீன் பண்ணிட்டு பொக்லீன் வச்சு நல்லா ஆழம் பண்ணிட்டாங்க. ஓரளவு ஆழம் பண்ணிட்டு மண்ணெல்லாம் ஓரம் கட்டிட்டு நிறைய இருந்த மண்ணெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டாங்க. எடுத்து அதை டிராக்டரை தனியாக எடுத்துகிட்டு போயிடுச்சு. மறுநாள் இன்னைக்கு நேற்று எல்லாம் க்ளீன் பண்ண இன்றைக்கி தண்ணி விட்டுட்டாங்க. தண்ணி நல்லா நிறைஞ்சி வழிஞ்சு போடுது. அதை வேடிக்கை பார்த்துட்டே இருக்குதுங்க. ரெண்டும் ஒரு 5 times நம்ம கொல்லை பக்கத்தில் வாக் பண்ணிகிட்டே இப்படி காற்று வாங்கிட்டு இருந்தால் நேச்சர் நல்லாயிருக்கு. கொரோனா டைமில் இது மாதிரி அவுட் சைடில் பசங்களை விடுங்க, நல்லா காற்று வாங்க வைங்க. நல்லா வென்டிலேஷன் இருக்கிற இடத்துல தான் இருக்கணும்னு டாக்டர்ஸ்லாம் அட்வைஸ் பண்ணுறாங்க. அதனால் ஓப்பன் பிளேஸில் நல்லா இது மாதிரி செடி மரம்லாம் இருக்கிற இடத்துல டெய்லியாவது நம்ம டவுனில் இருக்கிறவங்க ரொம்ப இது மாதிரி போக முடியலனாலும் பார்க் சைடாவது போயிட்டு பசங்களை ஒரு 5 times வாக்கிங் 1/2 hour வாக் பண்ண வச்சு அழைச்சிட்டு வாங்க. இன்றைக்கி சண்டேன்றதால வந்து சிக்கன் கிரேவியும் சிக்கன் 65 பண்ணியாச்சு. கொஞ்சம் கறி வறுத்தாச்சு, ஃப்ரை பண்ணியாச்சு, ஒயிட் ரைஸ் வச்சுட்டு. கொஞ்சம் ஹெல்த்தியாகவே சாப்பாடெலாம் கொடுங்க. எப்போவுமே யோசி எதை சாப்பிட்டாலும் அதுலேருந்து என்ன நமக்கு பெனிஃபிட்னு பார்த்து சாப்பிடுங்க. தேவையில்லாதெல்லாம் சாப்பிடாதீங்க. ஜங்க் ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். இப்போ கோவிட் டைமில் நம்ம ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். லஞ்சு முடிச்சுட்டு அப்படியே ஈவினிங்காக 3:00 அப்படியே ஒரு வயலில் கொல்லை சைடாக போயிட்டு கொஞ்சம் மெடிசன்ஸ்க்காக எல்லாம் ஆவி பிடிச்சா நல்லது. டாக்டர்ஸ்லாம் அட்வைஸ் பண்ணுறாங்க நிறைய டிவிலாம் நிறைய நியூஸ்லாம். அதனால் போயிட்டு துளசி இலை, நொனா இலை, வேப்பலை, நொச்சி இலை எல்லாமே பிச்சுட்டு வரலான்ட்டு போய் பிச்சுட்டு வந்தோம். எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு வந்து நல்லா ஹாட் வாட்டர் போட்டு வெந்நீரில் நல்லா கொதிக்க வச்சுட்டு பசங்கள்லாம் சின்ன குட்டீஸ்லாம் போட்டு பெட்ஷீட் போட்டு நல்லா ஆவி பிடிக்க வைங்க பழங்க. எப்போவுமே நம்ம யூஸ்வலாகவே நம்ம த்ரோட்டை வந்து க்ளீனாக வச்சுங்க. ஹாட் வாட்டரில் ஹனி போட்டுட்டு காலையிலே கொடுக்க சொல்லுங்கள். அதே மாதிரி வந்துட்டு உப்பு போட்டு சால்ட்டை வெந்நீரில் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி அதையும் தொண்டை வரைக்கும் நல்லா கொப்பளிக்க சொல்லுங்கள். இப்போ எல்லாம் சின்ன பசங்களை தான் பார்த்து ஜாக்கிரதையாக வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. குட்டீஸ்களை ரொம்ப அக்கறையோடு கவனிச்சிங்க. நிறைய ஹெல்த்தியாக சாப்பிட பழகிக்கு கொடுத்துருங்க. முட்டை, பருப்பு, காய் இது மாதிரி கொடுத்துட்டா அது வந்து நமக்கு ரிஸ்க் எடுத்து பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகாது. யூஸ்வலாகவே நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட சாப்பிட நேச்சுரலாகவே அதை பழகிடணும். ஏன்னா இனிமேல் நம்ம கோவிட்டோட நம்ம போராடி நான் அதை அந்த லைஃபோடு தான் சேர்ந்து வாழ போகிறோம். அது இனிமேல் எப்போ போகும் நம்மளை விட்டுன்னு சொல்ல முடியாது. 2 times வந்து இந்தியாவில் ரொம்ப அதிகமாகிட்டுருக்குன்றாங்க. நியூஸ் பார்க்கவே பயமாக இருக்குது. அதனால் நம்ம குட்டீஸ்லாம் பார்த்து ஜாக்கிரதையாக வச்சுங்க. நம்ம பெரியவங்களும் அவங்கவுங்க உடம்ப நல்லபடியாக வச்சுங்க. உடம்பு ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. சாப்பிட்டா தான் இந்த வியாதிக்கு மருந்து. அதுவும் சளி பிடிக்காமல் த்ரோட்டு மூக்கெல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் பார்த்துங்க. அப்பப்போ ஹாட் வாட்டர் குடிச்சிட்டே இருங்க. எல்லாம் ஆவி பிடிக்க எல்லாம் இலையும் போட்டுட்டு ரெடி ஆயிடுச்சு. கொரோனாவுக்கு இதெல்லாம் தான் மருந்து. டெய்லி முட்டை சாப்பிட்றது, பருப்பு சாப்பிட்றது, காய் சாப்பிட்றது, இது மாதிரி ஆவி பிடிக்கிறது, ஹாட் வாட்டர் சாப்பிட்றது, டெய்லி ஒரு 1/2 hour எக்ஸசைஸ் பண்ணுவீங்க, வாக்கிங் பண்ணுவீங்க, அவுட் சைடில் கொஞ்சம் பசங்களை விளையாட வைங்க, வீட்டுக்குள்ளே போட்டு வென்டிலேஷன் இல்லாமல் அடைச்சி வைக்காதீங்க, டவுன் சைடில் வெளில போக முடியலனாலும் கொஞ்சம் வாக்கிங் பண்ணுவீங்க. கொரோனா மெடிசன் ஆவி பிடிக்கிறான். நொச்சி இலை, நொனா இலை, வேப்ப இலை, தூது இலை எல்லாம் போட்டு ஆணி இருக்கான். ஊதவ மூச்சு நல்லா இழு. நல்லா உள்ள மூச்சு இழுத்து வெளியே விடு. இவர் ஆவி பிடிச்ச பனியெல்லாம் அப்படியே நினைஞ்சிச்சு. ஃபுல்லாமே ட்ரெஸ் மாத்திட்டா கைட்டிட்டு தான் அப்புறம் டவல் வச்சு தொடச்சோம். பெட்ஷீட்டுக்குள்ளே தான் இருக்காரு சாரு. நெக்ஸ்ட்டு மீன் பண்ணுறான், ஆவி பிடிக்கிறான். ஆவி பிடிக்கிட்டேன்னா அவள் பெட்ஷீட்டை பிடிச்சிட்டு ஆவி பிடிக்காமே இருக்கா பாருங்க.
நல்லா ஃபுல்லாக நனைஞ்சிச்சு. நனைஞ்சோடனே அப்புறம் தான் வெளியில் வந்தேன். 2 டேஸ் கான்ஸு இது மாதிரி லீஃப்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஆவி பிடிங்க. த்ரோட்டுக்கு என்னென்ன இஞ்சி மிட்டாய் அது மாதிரி என்ன சாப்பிட்டா உங்களுக்கு கிளியர் ஆகும், ஹால்ஸ் அந்த மாதிரி அப்பப்போ எடுத்துக்குங்க. வெந்நீர் எடுத்துக்குங்க. சளி இல்லாமல் பார்த்துக்குங்க. குழந்தைங்கள குட்டீஸுங்களாம் பார்த்து ஜாக்கிரதையாக வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். எப்படி இருக்கா வருங்க. பாய்.